அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான ஆனால் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பரிகார சாஸ்திரத்தில் லக்ஷ்மி தந்திரத்தில் நமக்கு கூறிய ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரம் பண வரவு அதிகரிப்பதற்கு, திடீர் பண வரவு ஏற்படுவதற்கு, கடன்கள் அடைவதற்கு, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொறுமையாக இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது ஒரே ஒரு கிராம்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்திற்கு தேவை. இந்த பரிகாரம் வந்து மகாலட்சுமி தாயாரிடம்தான் நாம் வந்து செய்ய போகிறோம். கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு வந்து அதிகப்படியான சக்திகள் வந்து இருக்குது. இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் கிராம்புக்கு அதிக சக்திகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து மருத்துவத்திலும் இந்த கிராம்பு வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது இது மகாலட்சுமி சுரூபமாக பார்க்க படுகிறது. தாந்திரிக பரிகாரத்தில் கிராம்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது பணத்தை வசியம் செய்வதற்கு. அப்பேற்பட்ட இந்த கிராம்பு வந்து ரொம்பவே சக்தி மிக்கது. நம்முடைய சேனலில் கூட நிறைய கிராம்பு பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து செய்து நல்ல பலன் வந்து பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய இரண்டாவது சேனல் அத்வைதா 786 கூட நிறைய கிராம்பு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி லக்ஷ்மி தாயினுடைய விக்கிரகம் இருப்பது அப்படின்றது இந்த பரிகாரத்திற்கு ரொம்பவே சிறந்தது. ஒருவேளை இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு 3 inches லக்ஷ்மி தாயினுடைய விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே சிறந்தது. முடியாது, எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருந்தால் கூட விற்கலாம். ஆனால் விக்கிரகம் என்பதுதான் ரொம்பவே இந்த பரிகாரத்திற்கு சிறந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக 3 inches அதாவது நம்முடைய கை, அதாவது இடது கையோ வலது கையோ அதில் இருக்கின்ற பெருவிரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் வீட்டில் பூஜை செய்கின்ற விக்கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆகம சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லலை. அதனால் ஆகம சாஸ்திரம் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வைத்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி தினந்தோறும் பூஜைகள் வந்து நித்திய பூஜைகள் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி பூஜைகள் செய்துடுங்க. விளக்கேற்றுங்க, பூக்கள் வைங்க, பழைய பூக்கள் எடுத்துடுங்க, பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைங்க, 2 ஊதுவத்திகளை ஏற்றி வைங்க, நைவேத்தியம் ஏதாவது வைங்க. இதெல்லாம் வந்து தினந்தோறும் செய்கின்ற பூஜைகள் இல்லையா, பூஜை அறையை சுத்தம் செய்து அங்கே கோலம் போட்டு இந்த மாதிரியெல்லாம். நிறைய பேர் வந்து தினந்தோறும் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. தனியாக அதற்கு ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி பூஜை செய்து முடித்த பிறகு ஒரே ஒரு கிராம்பை வந்து எடுத்துக்கங்க. ஆனால் அந்த கிராம்பு வந்து நல்லா இருக்கணும். அதனுடைய அந்த பூந்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கின்ற அந்த பகுதி, அந்த மொட்டு பகுதி பூ பகுதின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா இருக்கணும். புதுசாக நீங்கள் கடையில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க கிராம்பை. ஆனால் 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இது செய்யும் போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். காலை நேரத்தில் செய்துட்டு மற்றபடி நாம் எது வேண்டுமானாலும் செய்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் செய்யும்போது 4 நாட்கள் விட்டுட்டு 5வது நாளிலிருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கங்க. மகாலட்சுமி தாயாரியினுடைய சிரசு இருக்கு இல்லையா, அதாவது தலைபாகம் மேல் பாகம், அங்கே வந்து கிராம்பை நாம் கை வச்சு அப்படியே கீழே விடணும். அந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாரியினுடைய சிரசு அங்கிருந்து அப்படியே அவங்களுடைய திருமுகம் எல்லாத்தையும் தழுவி பாதத்துக்கிட்ட இருந்து கீழே விழும். அவ்வளவுதான். கேட்பதற்கு இவ்வளவுதானா, இது ஏதாவது செய்யுமா, இந்த பரிகாரம் பலன் தருமா அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக பலன் தரும். இந்த மாதிரி தினந்தோறும் சிரசில் வந்து ஒரு கிராம்பை நாம் வைக்கணும், அதை அப்படியே நழுவி கீழே வந்து விழணும். அவ்வளவுதான் பரிகாரம். இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். இந்த 48 நாட்களும் அந்த கீழே விழுந்த கிராம்பை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தினந்தோறும் சாப்பிடலாம். கிராம்பு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்பவே சிறந்தது. அப்படி இல்லைன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு மாலையாக தொடுத்து கூட நாம் மறுபடியும் மகாலட்சுமி தாயாருக்கு கூட போடலாம். ஆனால் பிரசாதமாக சாப்பிடுவது நம்முடைய உடலுக்கும் நல்லது. அந்த மாதிரி செய்யணும் தினந்தோறும். இந்த மாதிரி செய்யும்போது
பண வரவு என்பது அதிகரிக்கும், கடன்கள் அடையும், திடீர் பண வரவு என்பது ஏற்படும். நீங்களே செய்து பாருங்கள், அதற்கு பிறகு வந்து சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சொன்னது உண்மைதான் நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா. தாந்திரிக பரிகாரத்தில் இந்த மாதிரி அற்புதமாக சின்ன சின்ன பரிகாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் போய் சேரும். கஷ்டப்படுகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கம் எதிர் வீட்டார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லது சொல்லுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.